வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, ஒரு டூர் தான் கிளம்ப போகிறோம். இது உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு. இந்நேரம் நைட்டு 12 மணிக்கு நான் மட்டும் தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். உள்ளெல்லாம் இப்போது பஸ் எல்லாம் வராதுங்க. உள்ளே வரணும் அப்படின்னா உடுமலைப்பேட்டையில் பழனி போகிற பஸ் மட்டும்தான் உள்ளே வரும். நம்ம போக போகிறது கோயம்புத்தூருக்கு போக போகிறோம். பொள்ளாச்சி போய் கோயம்புத்தூர் போகிறதுனால நம்ம வெளியே தான் வெயிட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல தான் பஸ் வந்து நிற்கும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூருக்கு எதுக்கு, அது ஏன் உடுமலைப்பேட்டையிலேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா. கோயம்புத்தூருக்கு நம்ம ஒரு டூருக்காக அங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். உடுமலைப்பேட்டைக்கு ஒரு வேலையாக வந்தேன். சரி, இங்கேருந்து அந்த டூர் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பியாச்சு. 12 மணிக்கு அப்புறம் லைட்டாக குளிர், நல்ல குளிர்னு சொல்ல முடியாது. நேற்றுலாம் நல்ல குளிராக இருந்துச்சு. நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் அப்படின்னா ஒரு 4-5 பேரும் இங்கே இருக்கிறாங்க. நிச்சயமாக பஸ் வந்தோன்னா ஏறி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வண்டி வந்தோன்னா கிளம்பிடலாம். இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, பகலில் கூட வெயிட் பண்ணிடலாம். நைட் நேரத்தில் எப்போ பஸ்ஸு வரும்னே சொல்ல முடியாது. அதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பஸ் ஸ்டாண்டில் நம்ம நிற்கும்போது பஸ்ஸு வந்துருமோ, ஏன்னா தூரத்துலேருந்து லைட்டு வெளிச்சம் மட்டும்தான் வரும். அது பஸ்ஸா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஆமாங்க, ஒரு பஸ்ஸு வருது. ஆனால் அது கோயம்புத்தூர் போகலைங்க, பொள்ளாச்சி வரைக்கும் தான் போகுது. TNSTC பஸ்ஸு, சென்னையிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு. நமக்கான பஸ்ஸு இது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸு கோயம்புத்தூர் போனாலும் ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க தானே, அதனால் அடுத்த பஸ்ஸு வரைக்கும் நம்ம காத்தது தான் ஆகணும். அந்த பஸ்ஸு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நைட் நேரத்தில் அந்த பனி பொழிவு இதெல்லாம் இருக்கிறதுனால லைட்டை பார்த்தா பஸ்ஸா அப்படிங்கிற டவுட்டே நமக்கு இருக்குது. ஆமாங்க, பஸ்ஸு தான் நிச்சயமாக. கோயம்புத்தூருக்கே பஸ்ஸு வந்துருச்சுங்க. பொள்ளாச்சி போய் கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க. பஸ்ஸு ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸு ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா நைட் நேரத்தில் யாரை ட்ராவல் பண்ணுவா? ஆனாலும் இந்த நேரத்துக்கு பஸ்ஸு ஆப்ரேட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். உடுமலைப்பேட்டையில் இருந்து கோயம்புத்தூருக்கு டிக்கெட்டு 60 ரூபா. உடுமலைப்பேட்டையிலிருந்து கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா பொள்ளாச்சி போய் தான் போக முடியும். பெரும்பாலும் பழனியில் இருந்து அடிக்கடி இந்த பைபாஸில் பஸ்ஸு கோயம்புத்தூருக்கு இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஏரியாவில் இருந்து கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா தாராபுரம் போய் அங்கேருந்து தான் போகிற மாதிரி நிறைய பஸ்ஸுகள் ஆப்ரேட் ஆகுது. 1-2 பஸ்ஸு பழனி பொள்ளாச்சி சுற்றி போகும். ஆனால் அங்கேருந்து கிளம்பும்போது என்ன அப்படின்னா, இதெல்லாம் சுற்றி போகிற வண்டி, இதில் யார் ஏறுவா, லேட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு எப்படா இந்த சைடு வண்டி வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு தான். ஸோ இந்த இதை பூர்த்தி பண்ணுறதுக்கு பழனியில் இருந்து நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன வேகத்தில் போகுது பாருங்கள். பழனியில் இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய வண்டி தான் இந்த பஸ்ஸு. நைட் நேரத்தில் உண்மையிலேயே நைட் நேரத்தில் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தாங்க ஆகணும். ஆப்போசிட்டில் பார்க்கும்போது நமக்கே கண்ணு கூசுது. அதையெல்லாம் தாங்கி ஓட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொள்ளாச்சி வரப்போகுது. ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, பொள்ளாச்சி தனி மாவட்டமாகவும் ஆகப்போகுது. அதனால் நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. பெரும்பாலும் கோயம்புத்தூருக்கு ஈக்குவலாக பொள்ளாச்சியும் டெவலப் ஆகி தான் இருக்குது. இந்த பைபாஸில் நிறைய லாரிகளை நம்மால் பார்க்க முடியும், நிறைய பஸ்ஸுகளை பார்க்க முடியும். எந்நேரமானாலும் சரி, இரவு நேரங்களில் கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு பச்சை கலர் வண்டி வரப்போச்சு பார்த்தீங்களா, தூக்கம் வரவே இல்லைங்க. ஏன்னா நம்ம போகக்கூடிய இடம் அப்படி, கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே இருந்து ட்ரெயினை பிடிச்சி ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்னவாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள். கமெண்டில் கூட சொல்லுங்கள் பார்ப்போம், எதை கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்ப்போம். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். அது எந்த ரயிலாக இருக்கும் அப்படிங்கிற கெஸ்ஸிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்டில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். 12:30 எடுக்கக்கூடிய வண்டி பெரும்பாலும் என்ன அப்படின்னா, பகல் நேரங்களில் கோயம்புத்தூருக்கு 2 மணி நேரம் ஆகும். பொள்ளாச்சிக்கே 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் ஆகும். அங்கேருந்து ஒரு மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். பொள்ளாச்சியில் இருந்து 1 மணி நேரம் நான் சல்லுன்னு பைபாஸில் போயிடும். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இந்த பொள்ளாச்சியில் ரூட் டைவர்ட் ஆகுங்க. பாலக்காடு போகிறதுக்கு ஒரு ரூட் போகும், அதே மாதிரி கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு ரூட் போகும். எப்படி ட்ரெயினில் 2 பிரிவாக பிரியுதோ அதே மாதிரி தான் பஸ்ஸுலையும் 2 பிரிவாக பிரியுது. பொள்ளாச்சி ஜங்ஷன் தான் நிச்சயமாக. இந்த ஜங்ஷனில் இருந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோம். பொள்ளாச்சிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம்.
உண்மையிலே அழகான ஒரு நகரம் அப்படின்னு தான் சொல்லணும். பொள்ளாச்சியை சுற்றி நிறைய சுற்றுலாத்தலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இங்கேருந்து நீங்கள் மாசாணியம்மன் கோவிலுக்கு போகலாம், ஆனைமலை புலிகள் காப்பகம், டாப் ஸ்லிப்பு, பரம்பிக்குளம் இந்த ஏரியாவுக்கு போகலாம். அதே மாதிரி பொள்ளாச்சியில் இருந்து வால்பாறையும் ரொம்ப பக்கம்தான், ஒரு சென்றான பிளேஸ். பொள்ளாச்சி மாவட்டமானால் நிறைய சுற்றுலா தலங்களை தன்னகத்தே உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயுமே நைட் நேரத்தில் பஸ்ஸு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. பெரும்பாலும் பஸ்ஸு வெளியே தான் நிற்கும். அதற்கு தகுந்தாற்போல் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறணும். இப்போ நீங்கள் பார்க்குறது கேரளாவுக்கு போகிறதுக்கான பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து தான் பாலக்காடுக்கெல்லாம் பஸ் ஆப்ரேட் ஆகும். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நைட் நேரத்தில் 12 மணிக்கு மேலே பாலக்காடு போயிருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பழனி போகிறது, அதே மாதிரி கோயம்புத்தூர் போகிறதுக்கான பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ரெண்டு பஸ் ஸ்டாண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. பொள்ளாச்சியை விட்டு வண்டி கிளம்பிருச்சு. இரவு நேரம் பயணம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவும் சுகமானது, இனிமையானது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா இரவு நேரத்தில் ஊரே தூங்கிட்டுருக்கோம், நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அது மட்டும் இல்லாமல் நல்ல குளிரவும் செய்யுது. கோயம்புத்தூரை பொறுத்தளவு 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஒன்று உக்கடம், அப்புறம் காந்திபுரம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கானல்லூர். இதையும் தாண்டி இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அது புது பஸ் ஸ்டாண்டு, மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊட்டி போகிற பேருந்துகள் எல்லாமே அங்கே தான் போகும். சிங்கானல்லூரை பொறுத்தளவு நம்ம தேனி, மதுரை இந்த மாதிரி பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வண்டிகள் அங்கே வரும். காந்திபுரத்தை பொறுத்தளவு மதுரையிலிருந்து வரக்கூடிய வண்டி அல்லது ஈரோடு, சேலம் இந்த மாதிரி பகுதியிலிருந்து வரக்கூடிய வண்டிகள் எல்லாம் அந்த பக்கம் வரும். ஆனால் இந்த பஸ்ஸு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோன்னா உக்கடம். உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னொரு பேருமே இருக்குது, கேரளா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருந்து கேரளா போகணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்டு வந்து தான் போக முடியும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணுன்னா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம், டிக்கெட் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வண்டி இருக்குது, பாலக்காடுக்கு, திருச்சூருக்கு இருக்குது, அதே மாதிரி எர்ணாகுளம் வரைக்குமே இங்கேருந்து வண்டி இருக்குது, திருவனந்தபுரத்துக்கும் வண்டி இருக்குது. கேரளாவுக்கு மட்டும் இல்லை, கர்நாடகாவுக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் சரியாக இருக்குமானா, கிடையவே கிடையாது. அதுக்கு நீங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு தான் போயாகணும். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் நிறைய சுற்றுலாத்தலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஈசா யோக மையம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம தேனி மாவட்டத்தில் சதுரகிரி மலை இருக்கு இல்லையா, அது மாதிரி வெள்ளையங்கிரி மலை அப்படிங்கிறதுலேயும் நம்ம ஏறணும் அப்படின்னா கோயம்புத்தூர் வரணும். கோயம்புத்தூர் குற்றாலம் இருக்குது, கோவை குற்றாலம்னு அதுக்கு பேர். அது மட்டும் இல்லாமல் மருதமலை கோவில் ரொம்பவும் புகழ்பெற்ற கோயில். இந்த மாதிரி நிறையா சுற்றுலாத்தலங்களை கொண்டது கோயம்புத்தூர் மாவட்டம். நம்ம ட்ராவல் நல்லா போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நீங்கள் காத்திருக்கணும். ஏன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் இருக்குது அடுத்த வீடியோ வரைக்கும். ஆனால் இந்த வீடியோ இன்னும் முடியலை, ஏன்னா பஸ்ஸில் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயம்புத்தூர் என்ட்ரி ஆகிறப்புறம், கோயம்புத்தூர் என்ட்ரி ஆயாச்சுங்க, இந்த பாலத்தை தாண்டி இப்போ பெரும்பாலும் என்ன அப்படின்னா இப்போ மெட்ரோ சிட்டி அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்தாச்சு. அதனால் நிறைய பாலங்கள், மேம்பாலங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ரொம்பவுமே டெவலப் ஆயிடுச்சுங்க. சென்னைக்கு அடுத்தபடியாக ரொம்ப டெவலப்டு சிட்டி அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் இருக்குது எனக்கு தெரிஞ்சளவு. வேறு எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் சென்னைக்கு அடுத்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய கல்வி நிறுவனங்களும் இந்த பகுதியை சுற்றி இருக்குது, நிறைய மருத்துவமனைகளும் இருக்குது. இந்த சாலையில் பாருங்களேன், இரவு பகலாகிற வெளிச்சம், நிச்சயமாக இந்த வெள்ள லைட்டுக்கும் இந்த மாதிரி லைட்டுக்கும் வித்தியாசம் அதுதான். இரவு பகலாக்கும் திட்டம் அப்படிங்கிறது கூட ஆரம்பித்தாங்க அரசாங்கத்திலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு. அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இந்த மாதிரியெல்லாம். நேஷனல் ஹைவேயில் வண்டி தாறு மாறாக போய்கிட்டு இருக்கு, நல்ல வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. இப்போது நைட்டு 12:30 நம்ம உடுமலைப்பேட்டையில் ஏறினோம். நியாயமாக பார்த்தா 2:30 தான் போகணும். ஆனால் இந்த வண்டி போகிற வேகத்தை பார்த்தோம் அப்படின்னா 1:30 போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது, கிட்டத்தட்ட 1:30 மணி நேரத்தில். ஏன்னா இரவு நேரத்தில் பெருமாளும் டிராஃபிக் இருக்காது. ஆனால் அதுக்காக வேண்டி இந்த ரோட்டில் வண்டியே போகலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாதுங்க. வண்டியெல்லாம் போய் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனாலும் நமக்கு டிராஃபிக் அப்படிங்கிறது இல்லாததுனால, சிக்னல் ப்ராப்ளம் இல்லாததுனால சல்லுன்னு தாறு மாறாக போய்கிட்டு இருக்கிறாரு டிரைவர் அண்ணன், நல்ல வேகத்தில் போகிறாரு. இது பழனியிலிருந்து வர வண்டி, போயிட்டு அப்படியே ரிட்டன் பழனி போகணும்.
அப்படிங்கிறதுனால அந்த டைமை கீப் அப் பண்ணணும் இல்லையா. பெரும்பாலும் இரவு நேரங்களில் ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து என்ன வரும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஏற்கனவே தூக்கத்துக்கிட்ட ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அப்போ அங்கே நிற்காது அப்படிம்பாங்க. உடனே நம்ம டிரைவர்ஸை குறை சொல்வோம். பெரும்பாலும் என்ன அப்படின்னா அவங்க நிறுத்தக்கூடாது அப்படின்னு இல்லை, அந்த இரவு நேரத்தில் தூக்கத்தை எடுத்து ஓட்டக்கூடிய சூழ்நிலையில் அப்படிலாம் நின்று போகலாமா அப்படிங்கிற குழப்பம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் டிரைவர் மேலே மிஸ்டேக்கா இல்லை நம்ம மேலே மிஸ்டேக்கானலாம் கிடையாது. நமக்கு தேவை அந்த இடத்துல இறங்கணும், டிரைவர்ஸுக்கு தேவை கரெக்டாக இடத்துக்கு போய் சேரணும், ஏன்னா போய் தூங்கணும் இல்லையா. ஆனால் அதையும் தாண்டி இரவு ஃபுல்லாக ஓட்டக்கூடிய டிரைவர்ஸுக்கு நம்ம உண்மையிலேயே சல்லிட்டு தாங்க அடிக்கணும். ஏன்னா நைட்டு நேரத்தில் தூக்கத்தை கெடுத்து நம்மளை எல்லாம் போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக சேர்த்துடுறாங்க பார்த்தீங்களா, பாதுகாப்பாக. அதுக்காகவே உண்மையிலேயே டிரைவர்ஸுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். டிரைவர்ஸுக்கு மட்டும் இல்லை, அதே நேரத்தில் நடத்துனர்களும் அதற்கு கோஆப்ரேட் பண்ணணும் இல்லையா. பேசஞ்சர்ஸை ஏற்றி இறக்கணும், அவங்க மட்டும் சரியாக எதுவும் பண்ண முடியல அப்படின்னா, கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா பஸ்ஸு அவ்வளவு தான். இந்த பகுதியை பொறுத்தளவு மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஆம்புலன்ஸ் சத்தங்கள் அடிக்கடி நம்ம கேட்க முடியுது. கோயமுத்தூர் அவுட்டரில் இருந்து கோயமுத்தூருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். கொங்கு பேசக்கூடிய, கொங்கு தமிழ் பேசக்கூடிய கோவை மக்கள் நம்ம வரவேற்கிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நைட் நேரத்தில். ஏன்னா இந்நேரத்தில் யாரையும் பார்க்க முடியாது இல்லையா, நம்ம வந்ததே ஜாமத்தில் வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி நம்ம பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடப்போகுதுங்க. உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது உக்கடத்தில் இருந்து நீங்கள் ஷார்ட்கட்டில் நடந்து போனாலே போயிடலாம். ஆனால் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸு அப்படிங்கிறது காந்திபுரம் போகிற பஸ். உக்கடத்துலேருந்து காந்திபுரம் போகிற எல்லா வண்டியுமே நிச்சயமாக ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி தான் போகும். இப்போது அங்கே ரோடு ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ஜிஹெச் வழியாக சுற்றி போகுது. அதனால் ஜிஹெச்சில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஜிஹெச்சுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஜிஹெச்சிலிருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்ரு கூட கிடையவே கிடையாது. நூறு மீட்ரு இல்லாமல் 100 அடின்னு சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு தூரம் அப்படிங்கிறது கம்மி. போய் திரும்பினா ரயில்வே ஸ்டேஷன், நேராக போனால் ஜிஹெச். இப்போது இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நைட் நேரத்தில் அப்படிங்கிறதுனால ஜிஹெச்சில் தான் நிறுத்துவாங்க. அங்கேருந்து தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்கும். உண்மையிலே இது இருட்டா பகலா எதுவுமே தெரியாத அளவுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இந்த மாதிரி மேம்பாலங்களை கடக்கும்போது நிறைய ஒளி விளக்குகளை நம்மளால் பார்க்க முடியுது. முன்னாடியெல்லாம் பஸ்ஸு வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும், அதை தவிர்த்து இந்த விளக்குகளை எல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. அதையும் தாண்டி ரொம்பவும் அற்புதமாக சாலைகள் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். கோயம்புத்தூருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில், மிஞ்சி போனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்டு, 2-3 நிமிஷம்னு கூட நம்ம சொல்ல முடியாதுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே இருந்து ட்ரெயினை பிடிச்சி ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு முக்கியம்தான், ஆனால் ட்ராவல் பண்ணும்போது அந்த தூக்கம் அப்படிங்கிறது மறந்து போகுது. அந்த அளவுக்கு ட்ராவல் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது பயணங்கள் அப்படிங்கிறது தான். என்னோடய பயணங்களில் நீங்களும் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உக்கடம் பகுதியை நோக்கி நம்முடைய பேருந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறங்க வேண்டியதான், இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டிதான். அடுத்து ரயில்வே ஸ்டேஷன் போய் தான் நான் உங்களை சந்திக்க போகிறேன். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ட்விஸ்ட்டு அங்கே இருக்குது. எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத விட என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவும் முக்கியமான விஷயம். எல்லா இடங்கள்லையும் மேம்பாலங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது, அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம வந்த பஸ்ஸு, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.